அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்துகிட்டே ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டே இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ரெண்டு ஆப்புக்கும் நீங்கள் மாற தேவையில்லை. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கூட விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் மெசேஞ்சர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே லேட்டஸ்ட்டான வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெசேஞ்சர் அப்டேட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்க்ரீன் என்டர் உள்ளே பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே மெர்ஜ் ஆகிருக்கும். ஸோ உங்கள் மெசேஞ்சர் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சர்ச் பாரில் போய் நீங்கள் ஒருத்தங்களை இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்கள நீங்கள் தேட முடியும். ஸோ இங்கே இந்த பார்த்தீங்கனாலே தெரியுது, இது வந்து நான் இந்த ஐடி வந்து நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்க ஐடியை வந்து காட்டுது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மெசேஞ்சரில் இருந்துகிட்டே அவங்க இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து மெசேஞ்சர்லேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன், நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த மெசேஜ் போயிருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆப்பை அப்டேட் பண்ண உடனே இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டெலகிராம் ஐக்கன் மாதிரி இருந்தது, இப்போ வந்து மெசேஞ்சர் ஐக்கன் மாதிரி இந்த இடத்துல மாறி இருக்கு. ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டான இன்ஸ்டாகிராம் அப்டேட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் இந்த மாதிரி மாறும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ண உடனே மெசேஜ் செக்ஷனில் போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் யாரையாவது ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களும் இங்கே சர்ச் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது, ஃபேஸ்புக்கில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். நம்ம அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒருத்தங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க, அது வந்து அன்சென்ட் அப்படி பண்ணிக்கலாம் இதில் நீங்கள். ஸோ நம்ம அனுப்பின மெசேஜை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அன்சென்ட் கொடுத்தீங்க, நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து ரிட்டர்ன் ஆயிரும். அதே மாதிரி ஸோ நீங்கள் அனுப்பின மெசேஜுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கலாம், அவங்க அனுப்புகிற மெசேஜுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கலாம், அவங்க எந்த எமோஜியாவது கொடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக விட்டு இருக்க அப்டேட்டில் இந்த எமோஜி ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் அப்படியே இருக்குது. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்திருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட் இது தான். இதை யூஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் வந்து ஒரே ஆப்பில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். இன்னும் நீங்கள் கன்வீனியண்ட்டாக இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் இருக்குது, ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள். ஃபியூச்சரில் நிறைய டெக் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.